செடிகளிலிருந்து இயற்கையான முறையில் நாப்கின்களை தயாரித்து கோவை மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். கோவையைச் சேர்ந்த தனியார் கல்லூரி மாணவர்கள் கார்பன் டை ஆக்சைடை குறைக்க கேனாப் செடியை நட்டனர். இந்த இலைகளின் வளர்ச்சி மற்றும் தன்மைகள் குறித்து மாணவர்கள் சோதனை செய்த போதுதான் அது பல்வேறு நன்மைகள் கொண்டது என தெரிய வந்தது. இதில் நுண்ணுயிர்களை எதிர்த்து போராடும் தன்மை இயற்கையாகவே இருப்பதால் இதனை கொண்டு நாப்கின்களை உருவாக்க மாணவர்கள் முடிவு செய்தனர். அதன்படி இந்த செடியை வளர்த்த மாணவர்கள் அதனை பயன்படுத்தி நாப்கின்களை தயாரித்தனர். ஃபேப்ரிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கப்ப வந்து எங்களுக்கு சானிட்டரி நாப்கின்ஸோட டம்பிங் அதனால வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறையா தெரிய வந்தது. ஸோ இதை வந்து அதில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ இதை வந்து இதுக்கான டெஸ்ட்ஸ் எல்லாம் நாங்கள் முன்னாடி எடுத்து வச்சுருந்தோம். ஸோ இது வந்து சானிட்டரி நாப்கின்ஸ் பண்ணுறதுக்கான சூட்டபிலிட்டி வந்து இந்த மெட்டீரியலில் இருந்தது. நேச்சுரலாக ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தது, அப்சார்பிங் டெண்டன்சி இருந்தது. ஸோ நாங்கள் இதை வந்து ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதை சானிட்டரி நாப்கினில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி நாங்கள் நினச்ச மாதிரியே வந்து இதை வந்து நல்லா அப்சார்பிங் டெண்டன்சி இருந்தது. ப்ராஜெக்ட் நாங்கள் முடிச்சிட்டோம். இந்த கேனாப் இலைகள் மற்றும் செடிகளை கொண்டு சுகாதாரமான நாப்கின்களை மாணவர்களே உருவாக்கினர். எளிதில் உறிஞ்சும் தன்மை கொண்டதுடன் எந்தவித செயற்கை பொருட்களும் சேர்க்கை இல்லாததாக உருவாக்கப்பட்டது. மாணவர்களின் இந்த கண்டுபிடிப்பு தான் மத்திய அரசின் சிறந்த விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த நாப்கின்களை தமிழகம் முழுவதும் குறைந்த விலையில் கொண்டு செல்லவும் அவர்கள் திட்டமிட்டனர். அதன்படி 2 ரூபாய் முதல் 4 ரூபாய் வரை நாப்கின் விலையை நிர்ணயித்துள்ளனர். கமர்ஷியல் சானிட்டரி நாப்கின்ஸ் வந்து 80% வந்து பிளாஸ்டிக்கால் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு அதோட ஒரு 8 பேட்ஸ் வந்து 60 ரூபீஸ் மாதிரி கொடுக்குறாங்க. ஆனால் நாங்கள் வந்துட்டு இதை எவ்வளோ தூரம் கட் ஷார்ட் பண்ண முடியுமோ மாஸ் ப்ரொடக்ஷனில் போட்டு இதை வந்து லோ காஸ்ட் ரூரல் பீப்புளில் போய் சேரணும். அதே மாதிரி நிறைய ஸ்கூல் சில்ட்ரன் வந்துட்டு இதை வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் வந்து ஸ்கூலை விட்டு வெளியில் வந்துடுறாங்க அவங்களோட பீரியட்ஸ் அப்போது அப்படிங்கிறனால அவங்களுக்கு வந்து இது எல்லாத்துக்குமே போய் சேரணும், ரூரல் பீப்புளுக்கு மெயினாக போய் சேரணுங்கிறது தான் எங்களோட வச்சு இதுல ஒர்க் பண்ணிருக்கோம். இந்த அங்கீகாரம் தங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருப்பதாகவும் மாணவர்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். இதனால் சுகாதாரமான சூழல் உருவாவதுடன் கிராமப்புறங்களைச் சேர்ந்த பெண்களின் நலனும் மேம்படும் என்பது நிச்சயம்.